எல்லாரும் கண்ணை மூடுங்க. பயிற்சி முடிந்தது. அடுத்ததான் உடற்பயிற்சி. சின்ன இடைவெளிக்கு அப்புறம் ஆரம்பிப்போம். நீங்க எல்லாரும் ஒரு ரூமுக்கு போலாம். ரொம்ப நன்றி குருஜி. அப்புறம் போயிடலாம். இது பார்க்காத ஆளுங்களா வந்துட்டாங்க. கம்மியா இருக்கு மகா. எப்படி தியானம் ஓகே தானே? விக்ரம் மகா நீங்க தானே? நாங்க தான். என் கூட வாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க? நீங்க தானே விஜய் ஐஸ்வர்யா? ஆமாங்க. என் கூட வாங்க, நான் உங்க ரூம காட்டுறேன். வாய்ஸ் நீங்க ரெண்டு பேரும் தங்க போற ரூம் இதுதான். எல்லா புரோகிராம் லிஸ்டும் உங்க ரூம்லயே இருக்கும். சரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இன்டர்காம்ல कांटेक्ट பண்ணுங்க. ஓகே. ஓகே. थैंक यू. थैंक यू. थैंक्स மேடம். மேடம் இல்ல. மாதாஜி. நீங்க அப்படியே சொல்லுங்க மகாஜி. நங்க இதுதான் உங்க ரூம் சாவி. ஏனா தேவனா கூப்பிடு. சரி தம்பி, நீ போ. மகா, நீ எப்படி ஃபீல் பண்ற இப்போ? எதை பத்தி விக்ரம்? இல்ல இந்த தியான மையம், இங்க இருக்கிற அட்மாஸ்பியர், இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் ஃபைன் தான். அண்ணா மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு விக்ரம். நம்ம எதுக்காக அங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? என்ன மகா, என்ன உறுத்தலா இருக்கு? இல்ல விக்ரம், இந்த தியான மையத்து செயல்பாடுகள்ல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரியே தோணுது. ஏன், எதை வச்சு சொல்ற? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல விக்ரம், ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது, ஏதோ சரியில்லாத மாதிரியே. மகா, நீ வீட்ல இருந்து கிளம்பும் போது சில விஷயங்கள் தடங்களா நடந்துச்சு. அத நீயும் ஐஸ்வர்யாவும் அபசகுணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஃபீல் தான் இப்பவும் மனசுக்குள்ளே இருக்கு. எதை பார்த்தாலும் தப்பா தோணுது.
அப்படி இல்ல விக்ரம், இங்க சில ஆட்களை பாக்கும்போது ஏதோ தப்பானவங்களா இருப்பாங்களோன்னு தோணுது. சிலரை பார்த்தா மன அமைதிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம், ஆனா என் மனசுக்கு அப்படி தோணுது விக்ரம். ஐயோ மகா, இந்த தியான மையத்துக்கு மெஜாரிட்டியான பீப்புள் மன நிம்மதியை தேடிதான் வர்றாங்க. அப்படி வர்றவங்களாம் நிம்மதியை தொலைச்சவங்களா தானே இருப்பாங்க. இப்பதானே அவங்களும் வந்திருக்காங்க, அப்ப அவங்களோட ஃபேஸ் அப்படிதானே இருக்கும். போக போக தியானம் பண்ணா அவங்களே சேஞ்ச் ஆயிடுவாங்க. நீங்க ரொம்பதான் இந்த தியானத்தை நம்புறீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் விக்ரம். ஆக்சுவலா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் மகா. அந்த நம்பிக்கையில தானே உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐ மீன் நம்ம ஃபேமிலியா வந்திருக்கிறதே அதனால தானே, அதான் சொன்னேன். நீ கூட ஒரு ரெண்டு மூணு நாள் பக்கவா ரிலீஸ் பண்ணிக்கோ. எந்த டவுட் இருந்தாலும் குருஜிகிட்ட கேளு, அவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். ஆக்சுவலி ரொம்ப நாலேஜான பர்சன் அவர். எவ்வளவு பேர் அவரோட தியான பயிற்சிக்கு வர்றாங்கன்னு பார்த்தல. இவ மனசை எப்படியாவது அந்த குருஜி மாத்தி பிரிச்சு வச்சிட்டார்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா இங்க வந்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமே. எங்க யாரையுமே காணோம், எங்க போயிருப்பாங்க? அப்பாடா, எப்படா ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? முடியல, சத்தியமா முடியவே இல்லை. என்ன இடண்டா இது, எல்லாம் அஞ்சறி விஜயவன்களா இருக்கு. போங்க, எப்போ உங்களுக்கு மத்தவங்களை குறை சொல்றதே வேலையா போச்சு. எனக்கு என்னமோ இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி சொல்ற, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? எதை வச்சு அப்படி சொல்ற? இத பாருங்க, மூணு நாள் எந்த வேலையும் இல்லாம ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். சமைக்க வேண்டாம், துவைக்க வேண்டாம், வீட்டை பெருக்க வேண்டாம், இப்படி வேண்டாம் வேண்டான்னு பல விஷயங்கள் இருக்கு. நல்ல வேளை புருஷன் வேண்டான்னு சொல்லலையே. அப்படி மட்டும் சொல்லியிருந்தா இந்த ஆசிரமத்திலே உனக்கு சிஷிய தீட்சை கொடுத்து இங்க ஒரு போஸ்டிங்ல உட்கார வச்சிருப்பாரு. அந்த குருஜி வாழ வந்தான். பேரை பாத்தியா, வாழ வந்தானா? நம்மளா நான் சாகவா வந்தோம்? வாழ்றவங்கள வாழ விடாம சாகடிச்சிட்டு இருக்கான். இந்த நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான் பாரு. யா பாடி, ஐயோ, அதையும் கேட்டுட்டு இங்க ஒரு கூட்டம் கைதட்டிட்டு ஜால்ரா போட்டுட்டு அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க? நீங்க வேணா இப்படி யோசிச்சு பாருங்க. எப்படி? இந்த பரபரப்பான உலகத்துல எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, நிக்கிறதுக்கு நேரமே இல்ல, குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கும் நேரம் இல்ல. அப்படி இருக்கிற சமயத்துல நின்னு நிதானிச்சு நம்மள பத்தி நாமளே யோசிச்சு நம்ம யாருன்னு உணர்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது இல்ல? என்ன மேடம், இந்த தியான பயிற்சி மையத்துக்கு சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இருக்க. விட்டா இங்க இருந்து போகும்போது நான் தனியா தான் போகணும் போல இருக்க. அச்சுச்சுச்சு, இங்க இருந்து போகும்போது தனியா தான் போகணும் போல இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தா அப்படி தெரியலையே. இங்க இருந்து போகும்போது மூணு பேரா தான் போகணும் போல இருக்கு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலையா ஐஸ். இந்த ஆசிரமம் வாழ்க்கைய மாத்தும். நாங்க பொறுப்பான ஹஸ்பண்டா இருக்கிற உங்களை மாத்தி பழைய பிளே பாய் விஜய திரும்ப கொண்டு வந்துரும் போல இருக்கே. நான் திரும்ப பிளே பாயாவா? என்ன சொல்ற ஐஸ், எனக்கு புரியலையே. ஹலோ சார், நீங்க யாரு எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை பார்த்த முத நாள்ல இருந்தே உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சோ இப்படி லிட்டர் கணக்குல வழியிறது விட்டுட்டு இங்க எதுக்கு வந்திருக்கோமோ அத மட்டும் பார்க்கலாம். என்னோட பொண்டாட்டி சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். ஓ, நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? விக்ரம்காக வந்திருக்கோம். விக்ரம் மகா சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம், அதுக்காக தானே வந்திருக்கோம். சோ அதனால இங்க நமக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த மூணு நாள் நம்ம இங்க இருந்துட்டு போறோம், அவ்வளவுதானே? ஓகேவா? ஓகே.
என்ன? இல்ல செடி, மரம், பறவைங்க. ஆஹா, நேச்சர், நைஸ். சும்மா சொல்ல கூடாதுடா, அவளுக்கு ஆயுசு நல்ல பச போட்டு ஒட்டின மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆசிரமத்துக்கு இப்பதானக்கா வந்திருக்கான், இன்னும் மூணு நாள் இருக்குல்ல. செத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்லுவாங்க. ஆனா பீஸுக்காக வந்த இடத்துல பீஸ் பீஸ் ஆகி ரெஸ்ட் ஆக போற ஒரே ஜீவன் நம்ம மகாதான். தியானம் பண்ணும்போதே புஷ்பா அவளை முடிச்சிருவான்னு நினைச்சேன். கரெக்டா அவ குத்த போற நேரத்துல மணி அடிச்சு மகாவுக்கு சங்கூத இருந்த சம்பவம் அப்படியே நின்னுடுச்சு. இல்லனா இந்நேரம் அவ கைலாசம் போய் சேர்ந்திருப்பா. அக்கா பதட்டப்படாத, அந்த கூலிப்பட பொம்பளைல வர சொல்லிருக்கேன், இன்னும் டைம் இருக்குல்ல, ஏதாவது பிளான் பண்ணுவோம்க்கா. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு இருப்ப, வரட்டும் இருக்கா. அக்கா இவர் வராங்க பாரு. ஏமா நீ இங்க வந்ததை யாராவது பார்த்தாங்களா? இல்ல யாரும் பார்க்கல. ஜஸ்ட் ரெண்டு செகண்ட் மிஸ் ஆயிடுச்சு, இல்லனா அவ முதுக என் கத்தி பதம் பார்த்திருக்கோம். நானும் தான் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ண முடியும், அவளுக்கு நேரம் நல்லா இருக்கே, நமக்கு தான் நேரம் ரொம்ப கேவலமா இருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்படாம ரிலாக்ஸ்டா இருங்க. அடுத்தடுத்து அவன் மேல மர்டர் அட்டம்ப்ட் நடந்துகிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒண்ணுல சிக்காமலா போயிடுவா அவ. அம்மா தாயே, உங்களை எல்லாம் வெறும் மர்டர் அட்டம்ப்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு வரல, மர்டர் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம். மகா உயிரோட இருக்க கூடாது, அதுதான் எனக்கு வேணும். அப்புறம் உங்க ஆளுங்கள்ல யாராவது மாட்டிக்கிட்டா தப்பி தவறி கூட எங்க பேரை வெளியில சொல்லிட கூடாது. உயிரே போனாலும் உங்க பேரை நாங்க சொல்ல மாட்டோம். வெரி குட். அப்படியே சொல்லணும்னா நீங்க சொல்ல வேண்டிய பேரு விக்ரம். எனக்கு புரிஞ்சிருச்சு, பொண்டாட்டி செத்தா பழி புருஷன் மேலதான வரும். அது மட்டும் இல்லாம இந்த தியான மையத்துக்கு மகா வந்ததுக்கு காரணமே விக்ரம் தான். ஷார்பனி, இதே புத்திசாலித்தனம் உங்க செயல்லையும் இருக்குன்னு நம்புறேன். இந்த ஆசிரமத்தை விட்டு மகா உயிரோட போக மாட்டான். நாங்க வரோம். வர மேடம். என்ன விக்ரம், இந்த தியானம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கு போல இருக்கே. சீக்கிரமா ஏதாவது பண்ணி தொலையோ. நான் பாத்துக்கிறேன். என்ன கூப்பிட்டீங்களே, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் ஆபீஸ் ரூம்கிட்ட போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன், நீ ஸ்டேஜ் கிட்டே இரு சரியா? அம்மா மகாலட்சுமி. என்னையா கூப்பிட்டீங்க? உன் பேர் தானே மகாலட்சுமி, ஒன்னதான் இங்க வா.
சீக்கிரமே உன் துக்கம்லாம் தூக்கல ஏற போறேன். உன் தொல்லையெல்லாம் தொலைஞ்சு போக போகுது. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? விக்ரமா. என் ஹஸ்பண்ட் நேம் கூட உங்களுக்கு தெரியுமா? உன் புருஷனா? அவனை பத்தி யாரு சொன்னா? விக்ரம பூஜை செஞ்சு மனச பிரபஞ்ச நட்டோட கணேசு குடுக்க சொல்ல வந்தேன். உன் முகத்தை பார்த்த உடனே உன் பேர் மகாலட்சுமின்னு இந்த பிரபஞ்சம் என் காதுல சொல்லிச்சு. எங்களுக்கு எல்லாம் போன் நெட்வொர்க் கனெக்ஷனே ஒழுங்கா கிடைக்கிறது இல்ல. பிரபஞ்சம் என்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிச்சு. குடும்பத்துல நீ பல குழப்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்க. யார் உன்னை துன்படுத்துறாங்களோ அவங்கள அன்பை தேடிதான் நீ போயிட்டு இருக்க. கிடைக்காத தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் முட்டு மோதி உன நீயே காயப்படுத்திட்டு இருக்க. நீ நினைச்சாதான் துன்பத்து உடனே வெளியே வர முடியும். விடுதலைக்கான சாவிய கையிலே வச்சுக்கிட்டு கூண்டுக்குள் அடிபட்டு கிடக்குற. நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். ஆனா நிறைய விஷயங்களை நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தப்புங்க. நான் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டதா எப்பவுமே நினைச்சது இல்ல. எனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கைய தான் நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன். அதுல சில குழப்பங்கள் இருக்குதா நான் இல்லன்னா சொல்லல. ஆனா அத சரி பண்றதுதான் என்னோட நோக்கமே. அதுல இருந்து பிரிஞ்சு வெளியே போறதா இல்ல. துன்பத்தை தூக்கி சுமந்துகிட்டு இன்பத்தை தேடி போக முடியாது. இன்பத்தை அடையணும்னா முதல்ல துன்பத்தை தூக்கி போடணும். அது சுமையா இருந்தா தூக்கி போட்டுடலாம். சொந்தமா இருந்தா அம்மா மகாலட்சுமி நீளமான கூந்தலை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அள்ளி முடியலாம். அதே மாதிரி கிராப் வச்சுட்டு நிம்மதியா இருக்க முடியும். எல்லாம் ஒரு மைண்ட் செட் தான்மா. தலை முடிய வெட்டிட்டு கூட வாழலாம். ஆனா தலைய வெட்டிட்டு எப்படி வாழ முடியும்? ஏமா, உன்கிட்ட பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நீ இப்ப கிளம்பு, நான் மறுபடியும் சந்திச்சு பேசலாம். சரிங்க சார். அப்ப சாரி குருஜி, பை. இவங்களாம் வச்சு என்ன பண்ண போறனோ. டேய், இதான் மகா தங்கி இருக்கிற ரூமு, போய் உள்ள போய் ஒளிஞ்சிக்கோ. நந்தினி மேடம் சொன்ன மாரி மகாலட்சுமி போட்டு தள்ளிட்டு அந்த பலி எங்க குருஜி மேல விழுகிற மாரி பாத்துக்கோ. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க தைரியமா போங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். அது போ உள்ள. யாரும் இல்லை, எஸ்கேப் ஆயிடுன்றா. விக்ரம், என்ன தேடுறீங்க? இல்ல, கீ எங்க வச்சேன்னு தெரியல. இங்க தான் எங்க வச்சேன். நல்லா பாருங்க எங்க போயிருக்கோம். இருக்கு, ஒரு நிமிஷம் இரு. தனியா வருவான்னு பார்த்தா கூட அவனும் வந்திருக்கான். கொஞ்சம் இருந்தா மாட்டிருப்போம். அவன் வெளியே போகட்டும், அவ கதையை முடிக்கிறான். அப்புறம் மகா, குருஜி உங்ககிட்ட ஏதோ தனியா பேசினாராமே. ஆக்சுவலி அவர் சொன்ன அதுல ஒரு 1000 அர்த்தம் இருக்கும். அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணு. உன் லைஃப் இப்ப இருக்கிறத விட பெட்டரா தான் உனக்கு சேஞ்ச் ஆகும். அவரு அவருக்கு தெரிஞ்சதை சொன்னாரு, நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு என்ன இருக்கு சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். ஆனா நமக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் பண்ணணும். அதுதான் என்னோட பாலிசி. இல்ல, குருஜி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அது உன்னோட நல்லது தானே சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி பெரியவங்க ஞானி சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும். ஆக்சுவலா நம்மளை பத்தி நமக்கு தெரியாதது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? நீங்க ரொம்ப மாறிட்டீங்க விக்ரம்.
என்ன மாறிட்ட? எப்பவுமே பிசினஸ் பிசினஸ்னு பிசினஸ பத்தியே பேசிட்டு இருப்பீங்க, இப்போ ஆன்மீகத்தை பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அது அப்படி இல்லை மகா, ஆக்சுவலி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நம்ம லைஃப்ல முக்கியம் தானே மகா. ஐயோ மகா, பேசிக்கிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. அடுத்த யோகா செஷன் எப்பன்னு நான் போய் செக் பண்ணிட்டு வரதா? இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போகணும். நான் வேணா போயிட்டு வந்துட்டுமா? ஆ கண்டிப்பா, நீ போயிட்டு வா. நீ இந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கோ, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்.